பொசு இல்லாத பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் தான். ஆமா, இந்த பக்கம் போனா ஆரணி, இந்த பக்கம் போனா உத்தரமல்லூர். ஆமா, நீங்க கூட்டாடிக்கலாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன். பயந்து பிறந்து போச்சு உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் பொண்ணு மயிர் கொடுக்கணும். பொண்ணு மயிர் தான் தலை மேல கொட்டணும். பகவான் உயிர் கொடுத்தவரைக்கும் முடிகாணிக்க பாக்கறியா? என் பொண்ணு மயிர பொண்ணு மயிர் இல்ல நல்ல ஒரு சைவ சாப்பாடா நல்ல சாப்பாடு போடுங்கப்பான்னு சொன்னா கூட ஒரு அர்த்தங்கிறது நல்ல அழகான சாப்பாடு. இந்த கோழிக்கறி முப்பது நாள்ல வளர்ந்து போற கோயில் ஊசி போட்டு போட்டு நம்ம ஆளுங்க கோயில் போட்டாங்க. இப்போ நாலு பேர் சுகர், நாலு பேர் நாலு பேர் சுகர் ராத்திரியில ஒரு கப்பு சோறும் நம்ம சாம்பார் ஊத்தணும் கோழிக்கறி பெரிய கூட்டு கலவகுமார் சாமி ஆச்சாரி எழுதி நம்ம அப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கணும்டா கூட ஒரு 7 மணி ஆயிடும். அதனாலதான் டக்குன்னு உள்ள ஒரு 6 மணிக்கெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனா உர்றாப்புல இருக்காது அது. சரி, இப்ப என்ன பண்றேன் சாமியாருக்கு மாலை போட்டு வந்துடுறேன். மாலை போட பண்ண மண்ணில் போட்டு பேசிக்கிட்டேன். ஏன்னா அவங்க அண்ணன் தான் துட்டு கொடுத்து புள்ளியாருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மாலை வாங்கி போட்டுக்கிறாப்ல. அந்த மாதிரி நம்மனா ஒரு கொட்டு போட்டுக்கலாம்னு இவன் போட்டு முடியலப்பாண்ண பெரிய மாலையா போட்டுக்கிறாங்க. உங்க சமாச்சாரம் நடக்காத போச்சு. நான் வரும்போதே யார் எதிர்க்குதான் நடக்குது எங்க அண்ணாமலை மாமன் போல சொல்லிட்டாரு. வெடி எங்க தெருல 1.5 மணி நேரம் வெடிக்கு போது பாடுறாங்க. நான் என்ன பண்ண ஜனம் வெடிக்கு போதுதான் பார்த்தா ஒண்ணு ஒண்ணு டொப்புன்னு வெடிக்கிறேன். வெடிதான் நவராத்திரி இல்லையே.
நம்மை அடுத்து வரும் பக்தகுடிகளுக்கு ஏதேனும் அனுப்பி உண்டா? இருந்தாலும் யானோ ஆவணி மாதம் திருஷ்டா வச்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே தேவைக்கும் அதுலே வரைக்கும் நந்தருடைய திரையிலே எட்டாவது பிள்ளையாக ஜென்மமானி பாண்டவனுக்கு சகாநாதன் ஆதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். புரிய நானவன் பாண்டவனையில் உடனே வரவழைத்து தூது என்ற பேரிலே நாட்டை அபகரித்தான். காலங்க ஓட்டினார், காலத்தை அழித்தார்கள். உபலாயம் என்று சொல்லக்கூடிய தங்கி கண்ணா மணிவண்ணா கோவிந்தா என்று என்னையே கோரிக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் புரியவில்லை, புறப்பட்டு பார்க்கலாம்.